Hi guys, welcome to my channel. Camera konjam thodachikitten. Naan da unga Shibu and this is Mrs. BlackQueen and welcome to my channel Short Rider Shibu. Okay. Innikku enna content ah paaka porona nama ring light vante annikku dhaan nalla irukku nu sollirundhen. அது லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் போயிடுச்சுன்ட்டு. என்னென்னா ப்ளூ கலர் லைட் வந்து போயிடுச்சு. சரி என்னடா இது, ஃபஸ்ட் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் வந்து ரிங் லைட் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன்ட்டு. என்ன கண்ணு பட்டுச்சோ என்ன பட்டுச்சோன்னு எனக்கு தெரியல. சொல்லி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ரிங் லைட் போயிடுச்சு லெஃப்ட் சைடு. அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மொத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அன்றைக்கி ஈவினிங்காக போயிட்டு, ஈவினிங்கில் அடுத்த நாள் காலையில் போயிட்டு இன்னொரு ரிங் லைட் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சரி நம்ம ப்ளூ கலர் தான் செட் ஆக மாட்டேங்குது, ஒரு ரெட் கலர் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ரெட் கலர் வாங்கிட்டு வரலான்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்கூட்டியில் தான் எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் டியோவில் போயிருப்பேன். அந்த ஸ்கூட்டியில் தான் சரி நம்ம திங்ஸ் வாங்கினா அதில் தான் கரெக்டாக. ஃப்ரெண்டு வேறு வந்துட்டு வண்டிக்கு வந்துட்டு அவரே வந்து ஊரில் வச்சுருக்கா, அதுக்கு வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் வாங்கினா கூட ஓல்டு மார்க்கெட் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நல்லா இருக்கும் பார்ட்ஸ் அப்படி இப்படின்னு. சரி அங்கேருந்தே வந்து வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு சரி டியோவில் போயிட்டு வந்துடலான்னு போனோம். போயிட்டு வந்ததெல்லாம் டியோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, என் வண்டி போனால் அந்த வண்டி போனோம். ஏன்னா அது போய் வளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா எல்லாம் ஓகே. வந்துட்டு அந்த ரிங் லைட் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்கணும், சேஃபாக வச்சுருக்கணும்னு நான் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா ரிங் லைட்டை நான் வந்து கையிலேயே வச்சுருந்தேன். சரி என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான். அது வரைக்கும் எதுவுமே ஆகலை, கீழே போடல, எதுவும் எடுக்கலை, எதுவும் பண்ணலை. ஆனால் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா கேட்டால் நீங்கள் இனிமே இது பண்ணுவீங்க, என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ரிங் லைட்டை வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு ரூம்கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு டிக்கிக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாம் திங்ஸு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினா அதெல்லாம் போட்டோம். அதை எடுத்துகிட்டு அந்த ரிங் லைட்டை கையில் வச்சுருக்கத இது பண்ணிட்டு அந்த இதுக்குள்ளே பெட்ரோல் டேங்க் மேலே வச்சிட்டேன். பெட்ரோல் டேங்க் மேலே வச்சோன்னே சரி அதை மறந்துட்டேன். டக்குன்னு வந்துட்டு ஸ்கூட்டியை அந்த ஓப்பன் பண்ண வந்துட்டு டக்குன்னு மூடிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் பாட்டுக்கு வந்துட்டு ரிங் லைட் வந்து ரூம் ஃபுல்லாக தேடுறேன். ரிங் லைட் வாங்கினாடா எங்கடா எப்படின்னு அவன் சொல்கிற ஃப்ரெண்டு கையில் வரும்போது மிஸ் பண்ணியிருப்படா அப்படி இப்படி இதுக்கு தாண்டா உள்ளே போட்டு வச்சிருக்கல அவ்வளோ. இல்லைடா நான் பத்திரமா வச்சு, ஏன்னா அந்த ரிங் லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரெட் கலரே போட்டலாம் அப்படிங்கும் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அது என்ன பண்ணனா சரி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு கையிலே தான் வச்சுட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சுடா கையில் வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து சொல்கிறான் இல்லைடா நீ மிஸ் பண்ணியிருப்பேன் வர வழியில் எங்கே போட்டிருப்ப அப்படி இப்படின்னு சொன்னான். ஏன்னா மனசு கேட்கல. சரி இருந்தாலும் ஒரு டைம் எடியோ சரி ஸ்கூட்டிக்குள்ளே போயிட்டு அந்த திறந்து பார்க்கலாம் இருக்கா அப்படின்ட்டு திறந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. நம்ம தான் அந்த இதுக்கு மேலே வச்சு தான் மறந்துட்டுமே, அந்த பெட்ரோல் போகிற இடத்துல அங்கே தான் வச்சுருக்கேன், அதை மறந்துட்டேன். நான் சொல்கிறேன் டே பாடுற இல்லைடா நான் தான் இங்கே வைக்கவே இல்லைடா அப்படின்னு என் ஃப்ரெண்டை சொல்கிறேன். மிஸ் தான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு. சரி இருந்தாலும் என்னடா பண்ணுறேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்மா. அது வேறு திறந்தே வச்சுருந்தோம்மா. அப்போ வந்து திடீர்னு ரெட் கலரில் தெரிஞ்சிச்சு என்னடான்னு பார்த்தா ரிங் லைட். என் ஃப்ரெண்டு பார்த்து சொன்னேன், பார்த்தா ரெண்டாக அப்படியே உடஞ்சி கிடக்குது. என்னடா இது ரெண்டாக உடையல, ஐ மீன் அமுத்தி ரெண்டாயிருச்சு. ஸோ அப்படின்னு ஆகிப்போச்சு. என்னடா நம்மளுக்கு இந்த ரிங் லைட்டுக்கும் அன்னைக்கு தான் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து இப்படி நடக்குது. ப்ளூ கலரே தான் செட் ஆகுமோ, ப்ளூ கலர் தான் போச்சுன்னு சரி ரெட் கலர் வாங்கினேன். ரெட் கலர்னா ரெண்டுமே ரெட் கலர் நல்லா இருக்குன்னு கடைசியில் பார்த்தா இதுவும் போய் ஒரே வெக்ஸாக போச்சு அன்னைக்கு. சரி நடந்துருச்சு அப்படின்ட்டு நான் விட்டுட்டு சரி ஒரு ரெண்டு நாள் ரிங் லைட்டு அதை கழட்டி வச்சிட்டு அந்த ப்ளூ கலரையும் இதையும் வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வச்சிட்டேன். அப்புறம்தான் சரி போய் மாற்றிடலாம் கையோடு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு சரி இந்த ரிங் லைட் ஒர்க் ஆகும்னு ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி அதை ட்ரை பண்ணியே கடையிலே கொண்டு போய் கேட்டு பார்ப்பேன், அங்கே கொண்டு போய் எடுத்தால் அது ஃபுல்லாகவே போயிடுச்சு சப்ளை வரலை அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு தான் தெரியும் அது வந்து போயிருச்சுன்னு ஆல்ரெடி. சரி இருந்தாலும் ட்ரை தான் அப்படின்ட்டு சரி அந்த ப்ளூ கலரையாச்சும் ஏன்னா மினுக்குன்னு அடிச்சிச்சா அது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டலான்னு பார்த்தேன், அதுவும் வந்து இல்லை. அப்புறம் எங்கன்னா இங்கே பீலமேடு வந்து தான் போட்டேன். பீலமேடு ஷோரூம் தாண்டி ஒரு கடை, தெரிஞ்ச கடை, நம்ம வால்பாறையில் இருக்கிற அண்ணன் தான், அவரும் இது கொஞ்சம் நெருங்கிய நண்பர்னு வச்சுக்கலாம், அவர் தான் போட்டு தந்தார். சரின்ட்டு ரெட் கலர் தான் வேணும்ன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே போய்ட்டு அங்கேருந்து திருப்பி அவர் ஒரு கடை சொன்னார் பீலமேட்லேயே ஏதோ இருக்குன்னு லட்சுமிஸ் கிட்டே. நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாதா கோயம்புத்தூரில், மேப்பை போடு அவர் வாயில் சொன்னார் நம்ம மேப்பில் போட்டோம். அது எங்கே எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. சரி நம்மளுக்கு எதுக்குன்னு சரி அங்கேருந்து நம்ம உட்காந்து கிளம்பிடணும், அது ஒரு 10-12 கிலோமீட்டர். சரி பரவாயில்ல போவோம், முதல் ரொம்ப ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவோன்ட்டு
அதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து முக்கடம் போயிட்டேன். முக்கடம் போயிட்டு அப்புறம் ரிங் லைட் வாங்கிட்டு இப்போ அதை தான் மாட்டிட்டு வரேன். அந்த ரிங் லைட் அன்றைக்கி வீடியோ பண்ணது என்னமோ தெரில, ரிங் லைட்டே போச்சு. இப்போ ரெட் கலர் போட்டிருக்கேன், பிறகு எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வண்டியில் இன்னொரு பிரச்சனை வேறு வந்துருச்சு. வண்டி எடுத்தால் மட்டும் பார்த்தாது காஷ், நிறையா பிரச்சனைங்க வருது. சாக்கப்ஸில் உள்ள புஷ்ஷு போச்சுட்டாங்க. ஏன்னா பின்னாடி கடை கடை கடைன்னு வந்துச்சுன்னா ஷோரூமில் கேட்டதுக்கு தெரில நாங்கள், நம்மளுக்கும் என்னன்னு தெரியல. சரி தான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரில. இருங்க காய்ஸ், கால் வருது. ஓகே காய்ஸ், கட்டிடுங்க இந்த வீடியோ. ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தான், அவன் தான் இரு வர. ஓகே இது சம்திங், இங்கே ஃப்ரெண்டு வெளியில் இருக்கான், அதான் கூப்பிட பிக்கப் பண்ணுறதா போயிட்டுருக்கேன். ஓகே நம்ம கண்டிப்பாக போனோம். அப்படி ஆயிடுச்சு. சரி என்னடா இது அப்படின்ட்டு ரிங் லைட் எப்படியோ ரெண்டையும் போட்டாச்சு. அதில் கிளிப்பு வேணால் போடுற பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ரெட்டுங்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருந்துச்சு. ரெட்டு ப்ளூங்கும் போது அது வேறு எல்லோரும் முக்கால்வாசி பேர் ஓட்டினாங்க, என்னடா இது வந்துட்டு இப்படி இருக்குன்ட்டு. எப்படி என்னாச்சு சம்திங் பிரச்சனையா? ஓ என்னமோ ஆயிருக்கேன், என்னன்னு தெரில. சரி அப்படின்ட்டு அதையே நான் போட்டுட்டேன். இப்போ ரிங் லைட் பரவாயில்ல, ரெண்டு பேரும் ரெட்டாக இருக்குது. அந்த ப்ளூவும் போச்சு, புதுசாக வாங்கின ரெட்டும் போச்சு காய்ஸ். எல்லாம் நம்ம நேரம்னே சொல்லலாம். வண்டியை மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் காய்ஸ். ஒவ்வொன்றா பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து பார்த்து பண்ணணும் எல்லாமே. வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே செலவு எவ்வளவோ ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. வேறு பார்க்குறாரு நம்மளையே குரு குரு குரு. அப்படி தாங்க சார். நீங்கள் அப்புறம் வந்துட்டு சரி இப்போ என்னன்னா ரிங் லைட் போட்டாச்சு, இன்னும் சாக் அப்சர் வந்து இன்னும் டூ டேஸில் மாற்றிடுவேன். சாக் அப்சர்னால் அந்த புஷ்ஷு மட்டும், புஷ்ஷு தான் அது இதாகிடுச்சு என்னமோ சொன்னாங்க. அது பின்னாடி வேறு சவுண்டு டபுள் சோகாரில் குழிக்குள்ள விட்டால டக்கு 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 டக்குன்னு கேட்குது. நான் செயினில் இருந்தால் வருது, செயினில் இருந்தால் வருது நினச்சா கடைசியில் அது வேறு இதுலேருந்து வருது. சரி நம்ம என்ன பண்ண முடியும், நேரம்தான். வேறு மண்டே 1000 ஆகுங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபுல்லாக அரேஞ்ச் வேறு பண்ணணும். ஓகேவாக இருக்குது, பார்ப்போம். அதையே ரெடி பண்ணிட்டு நம்ம பிளாக் குயினுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம தான் இருக்கா. நம்ம எங்கேயும் கையே காலை வாரி உள்ள எதுனாலும் நம்மளை பார்த்துக்கிறான். அதான் அந்த வண்டியோட லவ் ஃபீல்லாதவங்களுக்கு, அது அந்த பைக் லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் கைஸ். சும்மா அதுதான் நம்மளுக்கு அந்த இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. சரி மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு எப்படின்னா நம்ம வண்டி தான் நமக்கு. ஏன்னா நமக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, பேசிக்கிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பொண்ணுங்க நம்புற வீடு நம்ம பைக்கை நம்புறதே நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. எல்லா வீடியோலையும் நான் பார்த்துட்டேன், என்ன இருந்தாலும் நம்ம பைக்கு நம்மளை காலை வாரி விடாது. அவங்க அந்த பொண்ணுங்கள்கிட்ட கொஞ்சம் பேசினாலே என்னடா பேசுகிறியா போகிறா இது பண்ணுறியா அப்படிம்பாங்க. அது ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டுக்கு பெட்ரோலை போட்டோமா, 200 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ எடுத்தோமா வண்டியை எடுத்தோமா, சும்மா அப்படியே ரவுண்ட் அடித்தோமா, அது ஒரு ஃபீல் கைஸ். அது இன்றைக்கி அவ்வளோதான் வந்துட்டு பொண்ணு கூட சுற்றினா அந்த ஃபீல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னு தெரில, இல்லை சொல்கிறேன் பேசிக்காக அந்த இதுதான். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வா, அப்படியே ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு, பாட்டு கூட கேட்க வேணாம், ஜாலியாக நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலாக கிடைக்கும். அப்படின்னா நாங்கள் சிங்கிள்ரா அப்படி சொல்லிட்டு போனோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கண்டென்ட் இருக்காது, ஜாலியாக அப்படியே பேசிட்டு ஒரு ஃபன்னான வீடியோவாக தான் இருந்துச்சு. இந்த டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் இப்போ தான் மனசுக்குள்ளே சிட்டிவீங்க, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இல்லை எனக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் பயம்,
ஏன்னா நம்மளை தான் பிடிக்கிறாங்களோன்னு. இந்த பெரிய பைக்ஸை பார்த்தாலே பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க, அது என்னன்னே தெரில. அதுக்கோசரமே இது போனால் பெட்ரோல் கொஞ்சம் நல்லா மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேன். இந்த உங்கள் இது மைலேஜ் எவ்வளோன்னு புது ஆர்சி, ஐ மீன் இந்த ஆர்சி எடுத்தவங்களோட மைலேஜ்லாம் எனக்கு கமெண்ட் உள்ள பண்ணுங்கள். ஏதாவது மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது எல்லாத்துக்கும். இந்த BS6 2020 இந்த மாடல், புது மாடலில் இந்த மாடலில் எவ்வளோ மைலேஜ் உங்களுக்கு உங்களோட வண்டிக்கு எடுத்திருந்தீங்கன்னா, சப்போஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற மைலேஜ் வந்து வேறு இதில் காமிக்கிறது, இதில் 13 காமிக்கும், பட் ஆனால் 30 கிடைக்குதான்னு சொன்னீங்கன்னா கேட்டனா டவுட்டு தான். அதனால் நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக இது பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது ஏதோ வழி மாதிரி தெரியுது. அதனால் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள் மேக்ஸிமம். வேறு எதுவும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கும் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நிறையா வந்துட்டு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கேன், அடுத்தடுத்து பண்ணணும்னு. எல்லாத்துக்கும் ஒன்று அமைஞ்சால் ஒன்று அமைய மாட்டேன். இப்போ கோப்ரோ கிடச்சிருச்சு, பட் ஆனால் வந்து வண்டி இல்லை, வண்டி கிடச்சா கோப்ரோ இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இருக்கிறத வச்சு பண்ணுவோம். RX 100 வின்டேஜ் 2-ஸ்ட்ரோக் அப்படிதான் சொல்லணும். பார்ப்போம், ஏதோ ஒன்று அமைஞ்சால் நம்மளுக்கும் நல்லது தான். இன்றைக்கி மழை வேறு இல்லை, நல்ல வேலை. நான் மழை பெய்யுன்னே நினச்சேன், நல்ல வேலை தப்பிச்சு வச்சு கைஸ். மழை பெஞ்சால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குயினுக்கு தான் ரொம்ப பிரச்சனை வரும். அதுதான் பார்த்து பார்த்து வண்டி ஓட்ட வண்டியெலாம் இருக்குது. குயினுக்கு வந்துட்டு ரொம்ப அழுக்காச்சுன்னா, இப்போ ஆல்ரெடி ரொம்ப சேர் அடித்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரி ஓகே, என்னதாக இருந்தாலும் நம்ம குயின் நம்ம தான் பார்த்தாகணும், வேறு என்ன பண்ண முடியும். அதுதான் கைஸ், வீடியோவே போட்டு ரொம்ப நாளாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு அந்த வீடியோ முடிஞ்சு அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ இருந்தால் அதுக்கப்புறம் தேர்டு வீடியோவும் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டான குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்குறேன் நம்பிக்கை இருக்குது. நானும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, இதனால் முடிஞ்சது எவ்வளவோ இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணுவோம் தான் பண்ணுறேன். இதில் வேறு எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஷெடியூல் போட்டாங்க நெக்ஸ்ட் இயர் 3லேருந்து. யா நான் வந்து படிச்சுத்தான் இருக்கேன், முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ தான் வந்துட்டு எல்லாம் செட் ஆகி வருதுன்னு நினச்சேன், இப்போ இப்படி ஆகுது. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ கண்டென்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டால் நம்ம கார்னரிங் எடுத்து போகலான்னு பார்த்தா இந்த இடம் நல்லாயிருக்கும். கார்னரிங் பண்ணால் வரும்போது கார்னரிங் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் போகும்போது கேப் விட்டு விட்டு போகிறது கொஞ்சம் நல்லது தான். ஓகே கேஸ், இதில் கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது, சும்மா ஜாலியான ஒரு மோட்டோ விளாக்குன்னே பார்க்கலாம். என்னோடய ரிங் லைட் பற்றி நான் சொல்லியிருப்பேன், அதை விட்டால் வேறு என்ன பண்ணியிருப்பேன், ரெகுலேட் மாற்றினா தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். இங்கே அப்புறம் இது வேறு என்னங்கண்ணா, அவர் என்னோடய டயரும் வேறு போச்சு, அதோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சுன்னு சொன்னாங்க. டயரும் இப்போ வந்து புதுசு போட்டு தான் ஆகணும், நிறையா வேலைகள் இருக்குது காய்ஸ். காசு தான் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது டிமாண்டு. காலேஜ் படித்தாலே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், நம்ம தனியாக ஒரு பார்ட் டைமில் இன்கம் ஏர்ன் பண்ணவும் முடியாது, போனாலுமே அவ்வளோக்கும் வேலை நம்மளுக்கு தெரியாது. சரி பண்ணுவோம், நம்மளை நீங்கள் நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான கண்டென்ட் தான் நான் இப்போ கொடுத்துக்கிட்டுருக்கேன், இன்னும் கொடுப்பேன், ட்ரை பண்ணுறேன். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என் வீடியோவில் தெரில, பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேனோ அதை உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். என்னோடய காலேஜ் வந்து இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதான் என் காலேஜ் இன்னும் பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு என்ன காய்ச்ச, நீங்கள் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்தால் எதுனாலும் கேளுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். என் இன்ஸ்டா லிங்க் தான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கான்டாக்ட் நம்பர் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் என் கான்டாக்ட் நம்பரும் தரேன். இன்ஸ்டா ஐடி மேக்ஸிமம் நான் கொடுத்துருவேன் எல்லா வீடியோலையும். அதே மாதிரி வீடியோஸும் பிடிச்சிட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பண்ணிட்டா இருக்கீங்க. நான் தான் வீடியோஸ் போடாமல் இருக்கேன், என்னோட கொழுப்பு தான். என்ன பண்ணுறது, நம்ம டைம் செட் ஆக மாட்டேங்குது காய்ஸ், அதுதான் மெயின். அது இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன், என்னன்னே தெரில. ஒரு எனர்ஜியான இது மாதிரி இல்லாமல் சோம்பேறியாகவே இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சோம்பேறித்தனத்தை வந்து போக்கணும் ஃபஸ்ட்டு. என்னன்னே தெரில, காலையில் நேரமாகவும் எந்திக்க மாட்டேங்கிறேன், காலேஜுக்கும் வந்து லேட்டாக தான் போகிறேன். கோபுரம் வாங்கி 1 வீக் ஆச்சு, போன மண்டே வாங்கினது இந்த மண்டே வரப்போகுது. இன்னும் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு 2 வீடியோ தான் எடுத்துருப்பேன் மோட்டோவாகல. என்னன்னே தெரில, ஓ வீடியோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது, என்னென்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபியூச்சர் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. பார்ப்போம், உங்களுக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும், நடக்கும்னு இருந்தால் நடந்துதான் ஆகும். இன்னொன்று வேறு, நீங்கள் என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் நான் பண்ணுறேன். இதான் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம், அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம லொக்கேஷனுக்கு இன்னும் 3.5 கிலோமீட்டர் தான் இருக்குது, 3.5 கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு ஃபோனில் தெரியுதான்னு தெரியல, அங்கே தான் போயிட்டுருக்கேன் மேப் போட்டு. சரி, அது போகிறதே ஒரு விலாகாக பண்ணிட்டே போகலாமே தான் பண்ணேன். ஏதாவது ஒரு கண்டென்ட் மாட்டுவேன், இப்போ வரைக்கும் ஒன்றும் மாட்டலை, அதான் போயிட்டுருக்கு. இங்கே மழை பெஞ்சா ரொம்ப நிறைஞ்சு நின்றுது காய்ஸ். என்ன சொல்கிறதுன்னா ஃபுல்லாக வந்துட்டு சென்னை மாதிரி ஆயிடுது மழை பெய்யும் போது, என்னன்னே தெரியல. நம்ம ரைட் எடுக்கணும், இப்படி வேறு ஏன்ட்டோம், எந்த பூந்து எப்படி போகிறதுன்னு தெரில. ஓகே காய்ஸ், இங்கே போட்டிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா, எந்த இதுவும் தெரில. பார்ப்போம், நம்ம ரைட் எடுக்கணும், பஸ் எப்படி எடுக்க போகிறோம். ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோம், ஹார்ன் அடிப்போம், அதுமாக ஹார்ன் அடிக்கிறாங்க. அப்புறம் வேறு ஒருத்தர் வந்து பின்னாடி லைட்டாக இடிச்சிட்டான், எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்துட்டு அவன் கண்டுக்காத மாதிரியே போயிட்டான், ஒருத்தர் ஸ்கூட்டிக்காரன் தான். என்ன ஆச்சுன்னு வேறு தெரியல, நல்லா இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு, எப்படின்னா வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றியே நம்மளுக்கு காசு காலியாக போகுது காய்ஸ். மோ 300 ரூபாய்க்கு அடித்தேன், நீ அடிக்கணும். லாஸ்ட்டாக எப்போ ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணணும் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இல்லை. ஃபுல் டேங்க் வந்துட்டு ஊருக்கு போகும்போது நினைக்கிறேன், கடைசியான ஊருக்கு போகும்போது ஃபுல் டேங்க் அடித்தேன். ஃபுல் டேங்க் கூட இல்லை, அது ஒரு காசு கூட. ஃபுல் டேங்க்லாம் ஃபஸ்ட்டு இருந்து அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, காசே பத்த மாட்டேங்குது. என்னன்னே தெரில, வருது எப்படி போகுது எங்கே போகுதுன்னு தெரியல. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது, அந்த மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்ட்டு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். இன்னும் இம்ப்ரூவ் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணனாலும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இந்த ஆடியோ நல்லா இருக்குங்க பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ போடுறேன். எனக்கு ஓகே, உங்களுக்கு எப்படி, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸு மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கேளுங்க, அப்போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிறகு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல காய்ஸ். அம்மா அப்படியே ரோட் வியூ என்ஜாய் பண்ணுங்க. சரி, நான் தான் கொட்டாய விட்டேன். இந்த பண்ணி பாருங்கள், நேரமாக தூக்கம் வர மாதிரி ஆயிடுது, ஆனால் எந்திக்கிறது லேட்டாக எந்திக்கிறது, என்னன்னே தெரில காய்ஸ். அப்படியே திங்கிறது என்ன சொல்லுவாங்க, திங்கிறது தூங்குறது. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடுவேன், திங்கிறது தூங்குறது, ஸ்டேட்டஸ் போடுறது, ரிப்பீட்டு. மாநாடு படத்தில் மாதிரி தான் நம்மளும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன மெயின் ஏமுங்கிறது நம்ம பண்ணாமல் இருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம், எல்லாம் உங்களை தான் வந்துட்டு நன்றி சொல்லணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க தான் எனக்கு இந்த வீடியோவே பண்ணுங்க இதே வருது, ஏன்னா இதுக்கும் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோமே அப்படிங்கிறக்காக தான். நம்மளை என்ன சொல்கிறது காய்ஸ், நீங்கள் நான்லாம் ஒரே இதாக எஸ்ஆர்எஸ் ஃபேமிலிங்கிறது, அதுதான் எஸ்ஆர்எஸ் போடா எஸ்ஆர்எஸ் ஃபேமிலியாக
ஏதோ ஒன்று நீங்கள் கமெண்ட் டவுன் பண்ணுங்க, அதுக்கும் நம்ம என்ன பேர் வைக்கலான்ட்டு. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டா போகிறீங்க, வியூஸ் அதிகமாகிட்டுருக்கு. உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஃபேமிலி வேணுமா, எஸ்ஆர்எஸ் ஸ்குவாடு வேணுமா? எஸ்ஆர்எஸ்னால் ஒன்றும் இல்லை, ஷார்ட் ரைடர் ஷிபு. இன்றைக்கி ஒரு புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் என்னமோ கண்டென்ட் போயிட்டுருக்கு. சரி, இல்லை எஸ்ஆர்எஸ் கூட, ஓ எஸ்ஆர்எஸ் கூட, எஸ்ஆர்எஸ் ஃபேமிலியாக நீங்களே சொல்லுங்கள், பண்ணுவோம். அதே போட்டிங்கன்னா நானும் இந்த இதுவும் போடுவேன். ஓகே காய்ஸ், எனக்கு வந்துட்டு என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஆர்எஸ் ஸ்குவாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எஸ்ஆர்எஸ் ஃபேமிலிங்கிறத விட எஸ்ஆர்எஸ் ஃபேமிலி நல்லா தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம், எஸ்ஆர்எஸ் ஃபேமிலியாக எஸ்ஆர்எஸ் ஸ்குவாடான்னு. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியாக தான் இருக்கும். அதான் உங்கள்கிட்ட நான் என்னென்ன பேசுகிறேனோ எல்லாம் நார்மலாக நான் எப்படி பிரிப்பனோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவே பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், எப்படி இருப்பேன், எப்படி பேசுவேன். ஆனால் என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க கைஸ், அதுதான் என்னால் முடியல. நம்மளால் முடியாது முடியாது முடியாதுன்னு இப்போ வரைக்கும் அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. நான் அதை கண்டுக்கலை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். ஹைட்டுனால தான் எல்லாமே நம்மளுக்கு இப்படி நடக்குதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஒருத்தர் ஹைட் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாதா, அந்த நிலைமைக்கு நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப நினச்சா ரொம்ப இதாக இருக்குது. இனிமே வந்துட்டு நம்ம என்னால் ஓட்ட முடியும் கைஸ், பெரிய வண்டி எல்லாமே கொடுத்தா ஓட்டுவேன். நெஞ்சா கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் வந்துட்டு ஓட்டணும் முடிய போட்டால் ஓட்டிடுவேன் கைஸ். ஆனால் வந்துட்டு ஏன் தான் இப்படி வந்துட்டு ஓட்ட இது பண்ணுறாங்க, இதில் டீஸ் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, நிறைய இடத்துல இது பண்ணுறாங்க. என் வண்டி நான் இறங்கி இழுத்தா இவங்களுக்கு என்ன வந்ததுன்னு எனக்கு தெரில கைஸ். அதை ஓட்டி அவங்களுக்கு அப்படி ஒன்று அப்படி டீஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஜாலி கிடைக்க போகுதுன்னு தெரில. நிறைய அனுபவப்பட்டதே தான் இருக்கேன், இன்னும் பட்டுகிட்டு தான் இருக்கேன். அவங்க இது கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் தான், ஹேட்ரஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம ஷைன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான், ஹேட்ரஸ் வந்து கண்டிப்பாக வேணும். நம்ம பாட்டுக்கு இருப்போம், ஹைட்டெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை கைஸ். எனக்கு இந்த ஹைட்டுனால தான் வந்துட்டு இப்போ ஹைட்டாக இருந்திருந்தேன்னா இந்த சேனலே நான் ஆரம்பிச்சிக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நிறைய வீடியோ சொல்லிட்டே இருக்கேன், பல வீடியோலே சொல்லியிருப்பேன். ஹைட்டாக இருந்ததுனால் இந்த மாதிரி சேனல் பேர் வச்சுருக்க மாட்டேன், இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஒரு மோட்டிவேஷனாக என்னை பார்த்து நீங்களாம் எடுத்துருக்க மாட்டீங்க, ஹைட் இல்லைனா ஓட்ட முடியாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ நான் ஒரு இதாக இருக்கேங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாங்க சொல்லணும். சரி, அப்படியே நான் வந்துட்டு வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதில் ஒரு கண்டென்ட்டே இல்லை, சும்மா நான் போயிட்டுருக்காத நான் வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இருந்தாலும் ஏதாவது ஒன்று மாட்டுமே தான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் நமக்கு மாட்ட மாட்டேக்குதுன்னு சொல்கிற கூட குடி கூட விட்டேன். சரி காய்ஸ், ஹோப் யூ காய்ஸ் வில் என்ஜாய் த வீடியோ. யூ லைக் இட், சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோ அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான் அண்ட் சப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆல். என்னடா இங்கிலீஷில் போய்ட்டு விடணும்னு நினைக்காங்க, சும்மா சும்மாலும் பேசி பார்த்தோம், அதனால் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அறா இவர் பிள்ளைங்க மாதிரி ஓட்டுறாரு, சை பக்குன்னு ஆயிடுச்சு. அது மாதிரி பண்ணிடுங்க, அதுதான் நான் சொல்கிறது. ஓகே கைஸ், லைக் பண்ணிட்டு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன கேட்டால் நான் வந்து ரெடியாக இருக்கேன் பண்ணுறதுக்கு. வீடியோ கேட்டு என்னடா நீ பண்ணலையேன்னு உங்கள் மைண்ட் வாஸ் எனக்கு கேட்ச் ஆகுது. நீ டியூக் 200 BS6 வீடியோவே நீ பண்ணல, நீ என்னத்தான் அடுத்த வீடியோ பண்ணுவேன் காய்ஸ். அது வந்து நான் வந்துட்டு ரிவ்யூவாக பண்ண முடியும். உங்களுக்கு வண்டி இப்போ வந்து மோட்டோ விலாக் இருக்குது, ஓகேவா காய்ஸ்? இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது மோட்டோ விலாக் இருக்காச்சு, ஐ மீன் கோபுரம் இருக்காது. ஸோ இருந்தாலும் நான் வந்து என் வண்டியை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்துட்டு வீடியோவாக பண்ணுறேன். என் வண்டியில் இருக்கிற KTM RC 200 BS6 இதை தவிர்த்து நீங்கள் வேறு வண்டி கேட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா வண்டி வந்து எந்த டைம் நம்மளுக்கு அவைலபிள் கிடைக்காது. ஏன்னா நான் வந்து சொல்கிற பெரிய யூடியூபர் இல்லை, நான் வந்து யூடியூப் வந்து இத்தனைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லலை. அதனால் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்டையும் வண்டி கேட்க முடியல, கேட்டால் எதுக்கடா அப்படின்னு கேட்போம். தான் வண்டி இருக்குது, நான் வண்டி மேக்ஸிமம் அடுத்தவங்க வண்டி கேட்குறதும் இல்லை. அதனால தான் வந்துட்டு சொல்லாமே பண்ணலாமே அப்படின்னு லட்சு எப்படி சொல்கிறது, நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம். நம்மளோட வீடியோ பார்த்து நம்மளே யாராவது வந்து சொல்லுவோம், என்னடா யூடியூப் வச்சுருக்கேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு இது வேணும். அந்த தான் நான் எதிர்பார்க்குறது. நம்ம சொல்லி இவன் சப்ஸ்கிரைப் பண்ண என்னடா அவன் சப்ஸ்கிரைப் ஆகிறான்னு நினைக்கூடாது. நம்மளா நம்மளுக்கு நான் கொடுக்குற கண்டென்ட்டை இவங்களை பிடிச்சதால தான் பார்க்குறீங்க, அந்த மாதிரியே இருக்கட்டும். பிடிச்சி பார்த்து இது பண்ணவங்க வேணும், அவங்களா நான் போய் இது பண்ணி கம்பல் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் நம்மளுக்கு வேண்டாம்.
அதனால்தான் கைஸ், அதனால வண்டி கிடைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன், ஏதாவது ஒரு வண்டி கிடைச்சா கூட பண்ணுறேன். நீங்கள் இந்த வண்டியை பற்றி நீங்கள் எது கேட்டாலும் நான் வந்துட்டு பண்ணுறக்கு ரெடி. என் வண்டியில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஆர்சி 200 டியூக் 200 டியூக் 200 வந்து நான் மேக்ஸிமம் எல்லாம் ஈக்குவல் ஒரே பார்ட்ஸ் தான் அது வந்து சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இதோட நான் வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பாய், சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். லவ் யூ எஸ்ஆர்எஸ். அரைவோ ஆயிடுச்சு, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நல்லா சேஃபாக இருங்க, ரைட் சேவ் பண்ணுங்கள், மணி சேவ் பண்ணி ரைட் பண்ணுங்கள். அதான் கைஸ் சொல்லணும், ரைடிங் கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட்டு மஸ்ட்டு. ஒரு பெட்டிக்கடை போடனாலும் போட்டு போங்க. அதான் கைஸ் சொல்லுவேன். ஓகே கைஸ், பாய். எஸ்கியூ மிஸ்ஸஸ் பிளாக் குயின், டாட்டா சொல்லு. ஓகே கைஸ், அவ்வளோ சொல்லிட்டா, போங்க. ஓகே, பாய் 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 பாய்.